ஒரு 3 நிமிஷம் நீங்க உன்னிப்பா நீங்க கவனிங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களுடைய எல்லா மன உளைச்சலுக்கும் விடை கிடைச்சிருங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனம் எப்படி இயங்குது? ஒரு செயலை பாக்குறீங்க, அது ஒரு பசுமாடோ இல்ல ஒரு பட்டாம்பூச்சி ஏதோ கண்ணில் போது அது டிஜிட்டைஸ் ஆகுது, நம்மளுடைய கருமயத்துல போய் உட்கார்ந்துருது. அது ஒரு பருந்தூசா, நல்லா புரிஞ்சுங்க, பருந்தூசா. இது புரிஞ்சுதா? அப்போ நீங்க அடுத்த வாட்டி கண்ணை மூடிட்டு பட்டாம்பூச்சின்னு நினைச்சா உங்களுக்கு அந்த பட்டாம்பூச்சி நினைப்புக்கு வருதா? அதே ஃபீலிங்கோட வருதா இல்லையா? வருது இல்லையா? இப்ப வாங்க விஷயத்துக்கு. இப்படி நம்ம சேகரிச்ச சம்பவங்கள் நிறைய, அதுதான் நம்மளுடைய எண்ண குவியல். அந்த எண்ண குவியல்ல அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, 70% தேவையற்ற எண்ண குவியல்கள், அதாவது நம்மளுடைய மன உளைச்சலுக்கு கொண்டு வர்ற எண்ண குவியல்களா சேர்ந்துருச்சு. 30% நல்லாம இருக்கு. உதாரணத்துக்கு நல்ல எண்ணங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப இயல்பா காம அது பாட்டு வந்துட்டு போயிடும். அதே தீய எண்ணங்கள் உங்க மனசுல பதிவான தீய எண்ணங்கள் வெளியில வந்ததுன்னா அது ஒரு பிரளயத்தை கொண்டு வந்த மாதிரி, அதாவது சப்போஸ் யாரோ திட்டிருப்பாங்க, ஏதோ ஆகிட்டும் சண்டை போட்டிருப்பீங்க, அந்த அலைச்சூழல்ல போயிட்டு நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த அலைச்சூழல் 75.5 FM, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த அலைச்சூழல்ல நீங்க அந்த பதிவை உள்ள ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த எண்ணத்துக்கு நீங்க டியூன் பண்ணும்போது அந்த ஸ்டோர் பண்ண பதிவு அதே அனுபவத்தை கொண்டு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அனுபவம்னா என்ன? அந்த நடந்த சம்பவம் அத்தனையுமே வந்து உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்கள் இதயம் படபடக்கும், உங்க உறுப்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. இது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இப்போ இந்த பதிவை வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்களே எப்போ நடந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு புரியறதுக்காக நீங்க பண்ணி பாருங்க. அப்போ தெரியும் யாரோடைய சண்டை போட்டிருப்பீங்க, அந்த சண்டையில நீங்க கண்ணை மூடிட்டு திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்கள் உடல் எல்லாம் பதறும், மனமும் உடலும் ரொம்ப தவிக்கும். இதுதான் பிரச்சனையே மன உளைச்சலுக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம மெயினா பண்ண வேண்டியது 4 விஷயம். 4 விஷயங்கள் என்னன்னு பார்த்துலாம். முதல் விஷயம், வீட்டுல இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து ஓடுது இல்லையா, அந்த டிவி அது சம்பந்தமான நெகட்டிவ் நியூஸ், அதுக்கு சம்பந்தமான பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா சோகமா கொண்டு வருதுல, அது போறங்க. அது நம்மளை வந்து அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனைகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் தீர்ந்துடும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து எகெயின் இதுவும் மீடியா தான், ஸ்மார்ட் போன்ல நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பரப்பி விடும் பொழுது அந்த தேவையான விஷயங்களை எடுத்து அப்படியே வந்து நம்ம என்ன ஆச்சுன்னா, சில டைம் நம்ம சோக நியூஸை கேட்டு கேட்டு சோகத்திலேயே பழகி போயிருக்கோங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ரெண்டாவது பாயிண்ட், சோகமான விஷயங்களை திருப்பி திருப்பி பழகி அந்த சோகத்திலேயே லயிக்கிறதுக்கு மனசு பழகி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு நாமளே வந்து நமக்கு வந்து சொந்த செலவுல இது பண்ணிக்கிறோம், அப்படி வச்சுக்கலாம். சோ அதையும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பதிவு யாரோ அனுப்புறாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு இதுலன்னா, அது ரொம்ப உங்களை வந்து உங்க மனதை மன உளைச்சலுக்கு உண்டாக்குதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய பக்குவம் இருந்ததுன்னா பாருங்க, அதாவது உங்க எண்ணத்தையும் அதுல உள்ள விஷயங்களையும் பிரிக்கிறது. நிறைய விஷயங்கள் அந்த டைம்ல நிறைய பேர் பார்க்கணும்ட்டு நிறைய இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம நீங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது. 3வது விஷயம், ஏற்கனவே சொன்ன எதை டியூன் பண்றோமோ அதுவாகுது. இதுதான் வந்து நான் முக்கியமா பேச வேண்டிய விஷயம். இப்போ தெரியாம உங்களை அறியாமல ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்துருச்சு, மன உளைச்சலுக்கு ஆவற ஆளாறீங்க, இமிடியட்டா மூச்சை பாருங்க. மூச்சை கவனிக்க 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 வந்து அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மூச்சை கவனிச்சுட்டு வேற நல்ல விஷயங்களுக்கு உங்களை மாத்துங்க. உங்களை அப்லிஃப்ட் பண்ற விஷயங்கள், அப்லிப்டிங் விஷயங்கள், இந்த வார்த்தையை மட்டும் உங்களுக்குள்ளேயே திருப்பி திருப்பி உள்ள வாங்கிக்கோங்க. அந்த விஷயங்களை நீங்க எடுத்து எடுத்து நீங்க பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா மனசு திருப்பியும் நல்ல ஃப்ரீக்வன்சிக்கு மாறிடும். 100.5 FM நல்ல ஃப்ரீக்வன்சி ரேடியோ பொட்டி, 100.5 FM நீங்க மாறிடுங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ஏன்னா நம்ம டியூன் பண்ணா அந்த இதில் உள்ள எல்லாமே நம்ம ஈர்க்கப்படுவோம், அந்த எல்லா விஷயங்களும் விரித்து காண்பிக்கப்படும். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு நீங்களே செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு every 45 minutes நான் என் மனம் ஏதாவது நம்ம அறியாமலே ஏதாவது மன உளைச்சல் இருக்கா? நம்ம நினைக்கிறோம் சட்டிலாவே நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 50,000 to 60,000 எண்ணங்கள் வருது. தெரியுமா? தெரியலன்னா கூகுள் பண்ணி இப்பவே பாருங்க.
அப்படி வர்ற எண்ணங்கள்ல நிறைய நெகட்டிவ் எண்ணங்களை பிடிச்சிக்கிட்டு நம்மளை நாமளே இப்படி வந்து மன உளைச்சல கொண்டு வந்துடுறோம். அப்படி இல்லாம நல்ல விஷயங்களை நம்ம வந்து அதுக்கு நம்ம நம்மளை வழிபடுத்தணும். அதாவது என்ன சொல்றேன்னா, நம்மளை மீறி சில விஷயங்கள் சட்டிலா போயிட்டு இருக்கு. அது எப்போ தெரியும்னா, நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணி உங்களை நீங்களே அமைதியான நிலையில கொண்டு போகும்பொழுது அது தெரியும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, கண்ணை மூன்னா அப்படியே கெட்ட கெட்ட எண்ணங்களா வருது. அது கண்ணை மூன்னால இல்ல, கண்ணை திறந்தா கூட வருது. நல்லா புரிஞ்சுக்காங்க, கண்ணை மூன்னா மட்டும் கெட்ட எண்ணங்கள் வரல. இந்த பாயிண்ட என்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் கேட்டாங்க, அதனால நான் ஐ ஹாவ் டு டெல் திஸ். கண்ணை திறந்தாலும் அந்த எண்ணங்கள் இப்பொழுது போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு. அப்போ என்ன மாத்தணும், அப்போ நம்மளை நாமளே வந்து கம்ப்ளீட்டா ரீடியூன் பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் சட்டிலா உள்ள விஷயங்களையும் நீங்க கவனிக்கிறதுக்கு செக் பாயிண்ட் வைங்க. 45 minutes, ஓகே நல்லா இருக்கு. அதுக்கு எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கலாம், உங்க மூச்சு காத்து தாளாட்டு மாதிரி போகணும். உங்க மூச்சு காத்து தாளாட்டு மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ள எண்ணங்கள் வந்து, அதாவது நல்ல பதிவுகளோ நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். மாறாதான் மாறிச்சுன்னா உடனே திருப்பி உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. உங்களுக்கு பிடித்த குருவோ பிடித்த செயலோ ஆனா அப்லிப்டிங்கா இருக்கணும். அந்த செயல் உங்களை வந்து நல்ல விதமா தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கணும். தூக்கி நிறுத்துறா என்ன, நீங்க உங்கள் மூச்சு காத்து மாறாமல் அமைதியா உங்களை கொண்டு போற நிலையில இருக்கணும். இந்த லெவலுக்கு நீங்க இதை பண்ணிடுங்க. இந்த நாலு விஷயத்தையும் இந்த நாளையும் நீங்க பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டத்துல அழகா வந்து பேலன்ஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம், எதோட நிலை கொண்டுட்டு இருக்கோமோ, நான் சொன்ன மாதிரி 100.5 நல்ல ஃப்ரீக்வன்சி இல்லாம வேற ஃப்ரீக்வன்சி நீங்க நிலை கொண்டீங்கன்னா அப்ப என்னங்க ஆகும், உங்களை அதுவாக பிடிச்சி இழுத்துருவாங்க. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ ஒரு விஷயத்தை நீங்க லைக் ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவும் நெகட்டிவ் விஷயங்களை, அது சம்பந்தமான நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்துருங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம டிசைன் ஆயிருக்கு, அப்படிதான் மனம் டிசைன் ஆயிருக்கு. இன்னும் தலையாய விஷயம்னா, உங்க மனசு நீங்க படிச்சீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருடைய மனசையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அகையால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கோங்க. மனம் என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா தாங்க மன உளைச்சல இருக்கும். இதாங்க முன்னோர்கள் சீக்கிரட். மனம் என்ற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த மன உளைச்சலை விட்டு வெளில வந்துடலாம். மன உளைச்சலினால உடல் பௌவாதைகள் டெஃபினட்டா வரும். ஏன்னா உடலும் மனமும் தொடர்பு உள்ளது. எனர்ஜியோட சட்டில் லெவல் மனம், எனர்ஜியோட கிராஸ் லெவல் உடம்பு. இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நாலு விஷயங்களை, நான் சொன்ன நாலு விஷயங்களை நீங்க நல்லா உள்வாங்கிக்கிட்டு, எனி டைம் மனசு பிரச்சனை இருக்கா, டப்பு டப்பு டப்புன்னு அந்த நாலு பாயிண்ட்ல, மூணாவது நாலாவது பாயிண்ட்ல நான் வந்து உங்களுக்கு அது சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சொல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க நல்லா இருந்து, நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லா இருந்து, மொத்தத்துல இந்த உலகமே ஒரு அமைதியான நிலைக்கு நம்ம மாறிடுவோம். வீடு ஒரு தலைப்புல பார்க்கலாம். சகாஜேவி ஆல்வேஸ் அப்லிப்டிங் விஷயங்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது மாஸ்டர் சகநாதன், கலை மாமணி இல்லனா தமிழ் வண்ணன் மற்றும் பல மாஸ்டர்களின் பேச்சுகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது சகாஜேவி. எங்களோட இணைந்து இந்த பயணத்தை தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனும் ஆல் நோட்டிபிகேஷன்ஸும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட பதிவுகளை உங்களுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.